சாக்கடிப்பது மின்சாரமா மின் கட்டணமா அப்படிங்கிற தலைப்புல திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோல தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் கரண்ட் பில் அதிகமா வந்திருக்கு, அதை எதிர்த்து திமுக சார்பில் போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாரு. எதுக்கெடுத்தாலும் மாநிலம் தழுவிய போராட்டம்னு பல முறை வாயிலேயே வடை சுட்டுருக்கிறாரு நம்ம ஜப்பான் துணை முதல்வர். அந்த மாதிரி இப்பவும் வாயிலேயே வடை சுட்டுட்டு போயிருக்கலாம், அதை விட்டுட்டு ஆதாரங்களை வெளியிடுறேன் அப்படின்னு சில கரண்ட் பில் அட்டைகளை வெளியிட்டிருந்தார். அவர் வெளியிட்ட அந்த ஆதாரங்கள் தான் இப்போ அவருக்கு வினையா வந்து விடுஞ்சிருக்கு. போலியான அந்த ஆதாரங்களை வெளியிட்டு போராட்டம்ங்கிற பேர்ல மக்களை குழப்பி கீழ்த்தரமான அரசியல் பண்ற ஸ்டாலினுடைய கேவலமான அரசியலை தோளுரிச்சு காட்ட போகுது நம்ம Queen 24x7 இந்த ஸ்பெஷல் வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம Queen 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஊரடங்கு அறிவித்த பிறகு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆக மொத்தம் 4 மாதங்கள் மின் கட்டணம் கட்ட அரசாங்கம் சார்பில் அவகாசம் கொடுத்துருந்தாங்க. கட்ட முடிஞ்சவங்க கட்டுங்க, கட்ட முடியாதவங்க அப்புறமா கட்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் கடந்த மே மாதம் வரை சுமார் 93% குடும்பங்கள் அவங்களோட மின் கட்டணத்தை மாதம் மாதம் சரியாக கட்டிட்டு இருக்காங்க. 7% குடும்பங்கள் மட்டும்தான் மின்சார கட்டணத்தை கட்ட முடியலை. அவங்களுக்கு 4 மாத பில் மொத்தமாக வந்திருக்கு. எடுத்துக்காட்டுக்கு மாதம் 300 ரூபாய் கட்டின ஒரு குடும்பம் 4 மாத பில்ல மொத்தமாக கட்டும்போது 1200 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. அதை கட்டுறதுக்கு அரசு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த கால அவகாசத்தில் கட்ட முடியலைன்னா கவலைப்பட தேவையில்லை, மின்சாரத்தை துண்டிக்க மாட்டோம்னு மின்சாரத்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. ஊரடங்கு காரணமாக மக்களுக்கு வேலை இல்லாததால் எல்லாரும் வீட்டில் முடங்கியிருக்காங்க. அதை உணர்ந்து அரசாங்கம் மக்களுக்கு போதுமான அளவு கால அவகாசம் கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தாமல் மின்சாரத்தை துண்டிக்காமல் 24 மணி நேரமும் மின்சாரம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டாலின் மக்களோட மனநிலையை புரிஞ்சிக்காமல் பிகே கொடுத்த ஐடியாவை நம்பி போலியான ஆதாரங்களை எடுத்துகிட்டு வந்து அவரும் குழம்பி மக்களையும் குழப்பிட்டுருக்கிறாரு. ஸ்டாலின் வெளியிட்ட ஆதாரங்கள் போலியானதுன்னு நிரூபிக்க அவர் வெளியிட்ட ஆதாரங்களை உத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். அவர் வெளியிட்ட முதல் ஆதாரம் இந்த கரண்ட் பில் தான். இதில் ஊரடங்கு இல்லாத சாதாரண நாட்களில், அதாவது அக்டோபர் மாதம் 2019 4222 ரூபாய் பில் வந்திருக்கு. அடுத்து டிசம்பர் மாதம் 2019 2440 ரூபாய் பில் வந்திருக்கு. போன பிப்ரவரியில் 4230 ரூபாய் பில் வந்திருக்கு. ஊரடங்கு இல்லாத காலத்திலேயே ரொம்ப சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்தி மாதம் 4000 ரூபாய் பில் கட்டின சோத்துக்கே வழி இல்லாத ஏழை குடும்பத்துடைய கரண்ட் பில்லை தான் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இப்போ ஊரடங்கு சமயத்தில் எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது இந்த குடும்பம் எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள். ஊரடங்கு இல்லாத நேரத்தில் வெளியில் போகிற சமயத்தில் வீட்டில் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக 2 மடங்கு அதிகமாக கரண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 4 மாதங்களுக்கு கணக்கு போட்டால் 6000 யூனிட் இந்த குடும்பம் செலவு பண்ணியிருக்கு. அதுக்கான பில்லு 32000 ரூபாய் வருது. இந்த வகையில் பார்த்தா சரியான கரண்ட் பில்லை தான் மின்சாரத்துறை கொடுத்துருக்காங்க. அந்த பில்லை அந்த குடும்பமும் கட்டியிருக்கு. அநியாயமான பில்லாக இருந்தால் கட்டியிருப்பாங்களா? இல்லை ஒரு சாதாரணமான தினக்கூலியால் 32000 ஒரே மாதத்தில் கட்ட முடியுமா? இது மாதிரி பணத்தை பற்றி கவலைப்படாமல் கரண்ட்டை சிக்கனமில்லாமல் செலவு பண்ணக்கூடிய பணக்கார குடும்பங்களுடைய கரண்ட் பில்லை எடுத்துகிட்டு வந்து கரண்ட் பில் அதிகமாக வசூலிக்கப்படுதுன்னு சொல்கிறது திமுக தலைவர் ஸ்டாலினுடைய வடிகட்டிய முட்டாள்தனத்தை காட்டுது. இவ்வளவு கேவலமான அரசியலை ஸ்டாலின் கையில் எடுக்க காரணம் என்ன? மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற இந்த நேரத்தில் மின்சாரத்துறையை குறி வச்சு தாக்குதல் நடத்த காரணம் என்ன? வடநாட்டு அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரோட சதித்திட்டம் தான் என்ன? என்ன என்னன்னு பல கேள்விகளுக்கு பதில்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அந்த வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.